பொதுத் தேர்வு பெயர் பட்டியலில் மாணவரின் பெயரை சேர்க்க பள்ளிகளில் உறுதி சான்றிதழ் கேட்கப்பட்ட நிலையில் நியூஸ் 18 செய்தியால் புதிய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களின் பெயர் பட்டியலில் தேர்வு எழுதும் மாணவர்கள் பெயரை சேர்க்கும் பணி நடைபெற்று வருகிறது. மாணவர் முந்தைய ஆண்டுகளில் தமிழ் வழியில் படித்தாரா, எந்த பள்ளியில் படித்தார் என்ற விவரங்களை ஏற்கனவே படித்த பள்ளியிலிருந்து உறுதி சான்றிதழ் பெற்றுத்தர வேண்டும் என சில மாவட்டங்களில் முதன்மை கல்வி அலுவலர்கள் உத்தரவிட்டதாக தகவல் வெளியானது. மாணவர்களிடம் உறுதி சான்றிதழ் கேட்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. இதனால் மாணவர்கள் சிரமத்திற்கு ஆளான நிலையில் அதுபற்றி நியூஸ் 18 தமிழ்நாடு செய்தி வெளியிட்டது. இதன் தொடர்ச்சியாக பொதுத் தேர்வு பெயர் பட்டியலில் மாணவரின் பெயர் இடம்பெற செய்ய உறுதி சான்று தேவையில்லை என பள்ளிக்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மார்கழி மாத இசை கச்சேரிகளும் சென்னையும் இணைபிரியாதவை. நாள்தோறும்